வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக்ஸர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பேப்பரில் ஃப்ளவரும் பாட்டும் எப்படி செய்கிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளவர் பாட் இது எப்படி செய்யலன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேப்பர் கிராஃப்ட் பேப்பரை நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி 15 ஸ்டிப் கட் பண்ணி வச்சிங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒவ்வொன்றா எடுத்து இப்போ இதோட இதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற 15 ஸ்டிப்பையும் எடுத்து இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து பாட் செய்கிறோம்ல, அதுக்கான ப்ரொசீஜர். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணால், சின்ன சின்னதாக நம்ம இதை சுத்த வேண்டியதான், ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதுதான். நல்லா டைட்டாக பண்ணுங்கள். நல்லா டைட்டாக சுற்றிட்டு நல்லா டைட்டாக சுற்றிங்க. லாஸ்ட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். காஞ்சதும் இது உள்ள நடுவில் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த ஷேப்பில் வரும். இவ்வளோதான், நம்ம பாட் ரெடி. இப்போ என்ன பண்ணுங்கள், இது உள்ள ப்ளூ வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அது காஞ்சதும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பேப்பர் பிரிஞ்சிட்டு வராது. சரி, இது காயட்டும். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணலாம். அடுத்து இந்த ஷேப்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து 6 சென்டிமீட்டர்ல கட் பண்ணியிருக்கேன். இது வந்து 5 சென்டிமீட்டர், இது வந்து 4 சென்டிமீட்டர். கட் பண்ணிட்டு இந்த ஷேப்பில் மடிச்சு இந்த ஷேப்பில் மடிச்சுட்டு இப்போ நம்ம இங்கே கட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த ஷேப்ல வரும்.
ஒரு இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சிசரால் இதை மாதிரி எடுத்து விட்டுங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த ரெண்டு பேப்பர்லேயும் நம்ம இதை மாதிரி ஃப்ளவர் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மூணு பூவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சென்டரில் என்கிட்ட பீட்ஸ் இருக்குது, மணி, அதெல்லாம் சென்டரில் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டெம் ரெடி பண்ணலாம். பேப்பர் எடுத்துக்கோங்க, இதுலேருந்து லைட்டாக மடிங்க. இப்போ நம்ம ஃப்ளவரை இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதுக்கு லீஃப் ரெடி பண்ண போகிறோம். காயட்டும் அடுத்து இந்த ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை இப்படி மடிங்க. இது வந்து நம்ம லீவ் செய்கிறதுக்கு. அப்புறம் எப்படி நம்ம கட் பண்ணலாம். பாருங்க, லீஃப் ரெடி ஆயிடுச்சு. அதையும் நம்ம சிசரால் எடுத்துக்கலாம். நம்ம லீஃபை இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவரை நம்ம பாட்டில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கம் இதில் இருக்கு. இது காயறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ளவர் அண்ட் பாட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய்.